வணக்கம். என் பேர் சித்தார்த்தன். ஒரு 7 வருஷமா சித்தார்த்தன் நான் யாருமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு ஆன்சரை தேடிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியாம எந்த வழியில போகணுங்கிறத தெரியாம சுத்திட்டு இருந்தேன். அந்த டைம்ல கூகுள்ல சர்ச் பண்ணும் போது நான் பார்த்த முதல் வேர்டு பிரணவ யோகா. பேச வந்தது மெடிடேஷனுக்காக எனக்கு வேணும் சார் அப்படின்னு தான் கேட்டேன். ஆனா யோகான்றிருந்துச்சு, சும்மா ஒரு ட்ரையல் பார்ப்போம், மெடிடேஷனும் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி சார் ரெண்டு யோகா கம் மெடிடேஷன் ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளப்பான ஒரு டீம் நான் பார்த்தது இல்லை. நான் படித்தது யோகா ஸ்கூல்ல தான் படித்தேன், எனக்கு அந்த மாதிரி எங்கெங்க இருப்பாங்கன்னு தெரியும். இந்த டைம்ல எனக்கு தேவைங்கிற டைம்ல கோயம்புத்தூர்ல சூப்பரான ஒரு டீமா ஒரு ஹெட்டா சார் வந்து என்கிட்ட பேசினாரு. சித்தார்த்தன் யாரு அப்படிங்கிற அடையாளத்தை 7 வருஷம் தேடினதுக்கு ஆன்சர் இருந்துட்டு கிடைக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும் நின்னது அவர் தான். இப்ப நான் உட்காந்துருக்கிறது சித்தார்த்தன் வேலன் காஃபியோட ஓனர் அப்படின்னு சொல்ல வச்சதும் சார் தான், சந்திரசேகர் சார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். அந்த இந்த கல்லா பெட்டியில இந்த இடத்துல நான் உட்காரதுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் சேரா இருந்தா என்னம்மா, ஒரு எல்லாருமே டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த இடத்துல சேர்த்து கேட்டிருந்தா இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவாரு, ஓகே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இடத்துல நிறைய இன்ஸ்டன்சஸ்ல பண்ணி ஜஸ்ட் லைக் தட் எனக்கு இது கிடைச்சிடல. பல வருஷத்தோட கனவு உட்கார்ந்தேன், அதுக்கு இவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த சில மாசங்களே ஒரு மெயினான ஒரு ஹெல்ப்பா இருந்தது. அது என்னைக்குமே நான் இவரை மறக்கவே மாட்டேன். எப்ப சார் வந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது, இந்த சார் இந்த உலகத்தை எனக்கு வரைஞ்சு கொடுத்ததே சார் தான். இப்படிதான் இப்படி பேஸ் பண்ணுங்க இப்படி இருங்க அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, பல இன்ஸ்டன்சஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சார் நீங்க எப்படி இருந்தா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் சார் அப்படின்னா, நான் இந்த கடையில இருந்து எப்படி நான் இதை ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி நான் இதை இருந்துட்டு கஸ்டமர்ஸ் எப்படி நான் மதிக்கணும், பணத்தை எப்படி மதிக்கணும், நான் எப்படி உடம்ப வச்சுக்கணும், எனக்கு ஒர்க் டைம் வேற, எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான். வாழ்க்கையில என்னைக்குமே பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் கிடையாது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிற விதத்துல தான் இருக்கு. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி லுக்கில் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தது நிறைய சார் தான். அந்த விதத்தில் நான் வந்துட்டு சார்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுங்கிறதே லைஃப்பில் இல்லாத மாதிரி இருக்குது சார், நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தேடுறதை கரெக்டாக தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாரு. அந்த டைமில் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வேலன் காஃபி ஓனர் அப்படின்னு என்னை சொல்ல வச்சது வேற யாரும் இல்லை, என்னோட குலதெய்வங்கள் 3, 1 முருகர், இன்னொன்று எங்கள் குலதெய்வம் மாடிசாமி, இன்னொன்று எங்கள் சார் தான். அந்தளவு நான் அவரை வச்சிருக்கேன். எப்போ எந்த பிரச்சனைனாலும் சரி, நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னை டெய்லி வந்து பார்த்தது அவர் தான், சந்தோஷமாக இருக்கும்போதும் டெய்லி வந்து பார்த்ததும் அவர் தான். சந்தோஷத்தை மட்டுமே ஷேர் பண்ணுறவங்க தான் இந்த உலகம் அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் எங்கள் சார். என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தனுக்கு அவன் யாருங்கிறது முதல்ல தெரியணும், அப்போதான் மற்றவன் யாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அந்த நான் யாருங்கிறதே எனக்கு புரிய வச்சது சார் தான். அதுக்கான எக்ஸாம்பிள், நான் இங்க உட்காந்துருக்கிறது இது என்னோட கடை, இந்த கடை என்னோட 7 வருஷம் கனவு. இது வெறும் ஒரு 7 வாரத்துல என்னை இந்த கடைக்குள்ள உட்கார வச்சது எங்க சார் தான். அது நான் மறக்கவே மாட்டேன், அவரை மறக்கவே மாட்டேன். 7 வருஷமா பல வருஷமா ட்ரை பண்ணிருக்கேன், பாராக்கைண்ட் ஆஃப் பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கேன், எதுலையுமே மாட்டாததெல்லாம் இங்க வந்து மாட்டேன் சார். என்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங் அப்படிங்குவாரு. அது என்னமோ உண்மைதான், எனக்கு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு கிடைச்சது ஒன்று மட்டும் கிடையாது, எனக்கு 2 கிஃப்ட் கிடைச்சது. அதில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு எனக்கு சார், செகண்ட் கிஃப்ட் என்னோட லைஃப். இந்த லைஃப்லேயே சின்ன சின்ன கிஃப்ட்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஆனால் கிடைச்சது மைண்ட் செட்டை ஒழுங்காக வச்சதில் பெரிய பெரிய கிஃப்ட். அந்த பெரிய கிஃப்டில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு மென் இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, 9 வருஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னொரு குழந்தை பிறக்க போகிறான். 2வது கிஃப்ட் இந்த கடை, இந்த கடை எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரி 2 குழந்தை எனக்கு கிடைச்சிருக்கு. மைண்ட் செட்டை தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த எண்ணமும் இல்லை. தெளிவான ஒரு மைண்ட் செட் கிளியராக வச்சுருந்தோம்னாலே எல்லாத்தையுமே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்குங்கிற ஒரு லைன் தான் இவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு லைன். அன்னையிலேருந்து நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு கடவுள் மாதிரி யூனிவர்ஸ், அவர்கிட்ட நான் கேட்க ஆரம்பித்தேன். இன்ச்சா எனக்கு திருப்பி கிடைக்கிது. மெதுவாக வந்தாலுமே நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் லூப் ஹோல்ஸ், என்னென்ன பாட் ஹோல்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே அதை சொல்லி காட்டும். இந்த இடத்த கரெக்டாக சரி பண்ணு, இந்த இடத்த இது பண்ணு அப்படின்னு இன்டைரக்டாக வேற ஒரு விதத்துலலாம் எனக்கு இன்டைரக்டாக காய்ச்சும். யூனிவர்ஸ்ட்டு நான் என்ன கேட்குறேனோ அதுதான் எனக்கு திருப்பி கிடைக்க ஆரம்பிக்குதுங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் உட்காந்துருக்கிற இந்த பில்டிங் 2, நமக்கு பொறுமை
ரொம்ப ரொம்ப வேணும் அப்படிங்கறத எனக்கு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது பொறுமெல்லாம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். சார் சொல்லி கொடுத்தது எனக்கு அக்செப்டன்ஸ்னு ஒரு வேர்ட் சொன்னாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு வேர்ட். அந்த அக்செப்டன்ஸை நம்ம கண்டிப்பா ஏசிக்கணும். அந்த அக்செப்டன்ஸை நம்ம ஏசிக்கிட்டாதான் என்ன மாதிரி ஆங்கிள் எல்லாம் நம்ம அந்த ஃபேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் அதை சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படிங்கறத முதல்ல நம்ம அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். மைண்ட்ல தெளிவா கிளியரா இருந்தோம்னா தான் நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி அது கரெக்டா பண்ணலாம், சரி பண்ணலாங்கிறத விட கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கிற பல எண்ணங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கொஞ்ச நஞ்சம் இல்லை, நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு செகண்டுமே என்ஜாய் பண்ணுவோம். நான் தனியா பண்ணல, நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேமிலியா உட்காந்து கத்துக்கிட்டோம். அதனால எங்களுக்கு டூகெதர் லைஃப் ஃபுல்லா நான் ஒன்னாதான் போவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கிளாஸையும் நான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சது நான் உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் எவர் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்த குழந்தை, ரெண்டாவது என்னோட சாரோட கிளாஸ் தான். ரெண்டு பேருமே ஈக்குவலா நிறையவே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், நிறையவே இது மாதிரி சார் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து டவுட்ஸ் கேட்போம். வித்தியாசமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா இன்னும் ரொம்ப அழகாக்கிட்டாரு வாழ்க்கையில எங்களுக்கு. நாங்க சார் ஏன் 7 வருஷம் முன்னாடி பாக்கல அப்படிங்கறதா கடவுள்கிட்ட எனக்கு சோகம், இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கு. நல்ல வேலை நமக்கு இந்த வயசுலயே நமக்கு இப்படி ஒரு சார் இன்ட்ரடியூஸ் ஆனாரு அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இது எல்லாமே நம்ம மனசார சொல்றேன், என்ஜாய் பண்ணுங்க லைஃப், இன்னும் நீங்க அழகாக்குங்க, நீங்க வேற மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கொண்டு போங்க, அழகா காட்டுங்க. பிரணவ யோகா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் அண்ட் மேடம், தேங்க்யூ.